யாஸ்மின் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு அதிர்ச்சிகரமான செய்தியை தெரிஞ்சுக்க போறீங்க. இது வந்து குழந்தைகள் சம்பந்தமான அதிர்ச்சிகரமான செய்தி அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ பதிவிடுறேன். எல்லா பெற்றோர்களுமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய செய்தியாக இருந்தது, அதனால தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே முக்கியமான செய்தியும் கூட இது வந்து. கண்டிப்பாக உணவுத்துறை டிபார்ட்மெண்ட் வந்து இதுக்கு உடனடி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கோரிக்கையாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாய் வயசுன்னு 4 வயது சிறுமிங்க. இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட வந்து ஆசையாக பிரியாணி கேட்டிருக்கா. அன்றைக்கி நைட்டு அவங்க அப்பா அம்மா வந்து பிரியாணி வாங்கி கொடுத்துருக்காங்க, அதையும் சாப்பிட்ருக்கா. சாப்பிட்ட கொஞ்சம் நேரத்திலேயே அந்த குழந்தைக்கு வலிப்பு வந்திருக்குது, மயக்க போட்டு கீழே விழுந்திருக்கிறா. இதனால் பதறி போன பெற்றோர்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அங்கே அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற தகவலை சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் சொன்ன பதில் என்னவாக இருக்குது அப்படின்னா, நம்ம ஜூஸ் குடிக்கிற யூஸ் பண்ணுற அந்த ஸ்ட்ரா சைஸில் தானே குழந்தைங்களுடைய மூச்சு குழலே இருக்குமா. சிக்கனை வந்து குழந்தைங்க சாப்பிடும்போது அது வந்து மூச்சு குழாயில் அடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குழந்தையுடைய மூளைக்கு செல்லும் ரத்தமும் நுரையீரலேருந்து செல்கிற காற்றும் அடைப்பட்டு மூளைக்கு போகிற பிளட்டு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுமா. அப்போ தான் இந்த வலிப்பு இதெல்லாம் ஏற்படுமா. மூச்சு திணறலாகி மயக்க விழுந்து கீழே விழுந்துருவாங்களா. இதனால் வந்து உயிருக்கு நிறைய ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. குழந்தைங்கள ஓடவிட்டோ நடந்துக்கிட்டே இருக்கும்போதோ அந்த சாப்பாடு கொடுக்கறது, இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிறது, அப்புறம் பால் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது டாக்டர்களுடைய கருத்தாக இருக்குது. அதாவது நல்ல மென்று சாப்பிட கொடுக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போது ஆரணியில் தந்தூரி சிக்கன் சாப்பிட்ட பெண் குழந்தை, இந்த மாதம் நடந்த சம்பவம் இது. அது வந்து 7-star ஹோட்டலில் ஒருவர் அப்படின்னா லோசினா அப்படின்ற ஒரு 10 வயது பெண் குழந்தைங்க சிக்கனை சாப்பிட்ட உடனே வாந்தி மயக்கம் வந்திருக்குது. ஆரணியோடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செஞ்சுருக்காங்க. அங்கே அந்த குழந்தை இறந்துருச்சு. இந்த குழந்தை மட்டும் இல்லைங்க, காரப்பட்டு கிராமத்தை சேர்ந்த 4 சிறுவர்களும் வாந்தி மயக்கம் வந்திருக்குது அவங்களுக்குமே. இப்போ நடந்த செய்தி 2 நாளைக்கு முன்னாடி, புதுவண்ணாரப்பேட்டையில் 2 சிறுவர்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கடையில் பிளாஸ்டிக் டப்பாவில் அடைக்கப்பட்டிருந்த குளிர்பானத்தை வாங்கி குடிச்சிருக்காங்க. உடனே மயங்கி விழுந்திருக்காங்க. பேரண்ட்ஸ் பார்த்துட்டு அந்த பாட்டிலில் மோந்து பார்த்துருக்காங்க. கெமிக்கல் வாட பயங்கரமாக வந்திருக்கு. உடனே அதை துப்ப சொல்லி வாந்தி எடுக்க வச்சுருக்காங்க. பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பார்த்துருக்காங்க. ரத்த வாந்தி அதிகமாக எடுக்கவும் இப்போ தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு அந்த பிள்ளைங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்குது. இது போல் நிறைய சம்பவங்கள், அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கறத அதிர்ச்சிகரமான செய்தியா வெளிவந்துட்டு இருக்குது. பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் வன்கொடுமையினால் பாதுகாப்பு கிடையாது. ஒரு பசைக்கு 10 ரூபாய்க்கு ஜூஸ் வாங்கி கொடுக்கணும்னா அங்கேயும் வந்து பாதுகாப்பு கிடையாது. அப்போ என்ன தான் நடக்குது? டிஜிட்டல் வேர்ல்டு, இந்தியாவை நாங்கள் அப்படி மாற்ற போகிறோம், இப்படி மாற்ற போகிறோம், நாட்டை வந்து இப்படி சீரமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதுமா? எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அதிகாரிகள் போட்டால் மட்டும் போதுமா? அந்த அதிகாரிகள் கரெக்டாக வேலை செய்கிறாங்களா? நான் தான் கேட்குறேன். இப்போ வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டு அந்த இடத்துல ஒரு குழந்தை இறந்து போச்சு அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அப்போ தான் போய் எங்கே போய் செக் பண்ணணுமா? ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ஒரு சந்துபொந்து கடையில் இருக்கக்கூடிய அந்த கடை வந்து தரமற்ற பொருட்கள் வந்து இன்னமும் நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் சரியான நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படிங்கிற அதுக்கான கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் தான் எடுக்கிறாங்க, அந்த இடத்து கடையை வந்து பூட்டுறாங்க, ஹோட்டலை வந்து சீல் வச்சு பூட்டுறாங்களே தவிர அதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக எடுக்கப்படுது அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்புறம் எந்த இதில் வந்து நாங்கள் வெளியில் போகவே பயமாக இருக்குது, ஏதாவது ஒரு வாங்கி சாப்பிட்றதுக்கும் பயமாக இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. தயவு செய்து பெற்றோர்களாக கவனத்துக்கு தான் இந்த வீடியோவை நான் வந்து பதிவிடுறேன். உங்கள் குழந்தைங்களை இப்பயே வந்து பழக்கிடுங்க. நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு பானம் தயார் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுங்க. கடையில் இருக்கிற பொருள் எதுவுமே வந்து வாங்கி கொடுக்காதீங்க. 10 ரூபா ஜூஸாக இருக்கட்டும், 50 ரூபா ஜூஸாக இருக்கட்டும், எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் அது வந்து வேணவே வேணாம் அப்படின்னு தவிர்த்துருங்க. நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா எவன் வந்து விற்க போகிறான்? எந்த கார்பரேட்காரனும் வந்து விற்க போகிறது கிடையாது. அவன் இழுத்து முட்டு போயிடுவான். அப்படி இல்லையா, நல்ல ப்ராடக்டை அவன் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். இதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய
உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் எனக்கு பதிவிடுங்க. நன்றி. பல மல்டி கண்டென்ட்ஸ் வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இது பயனடைவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு. நன்றி. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.